அன்பார்ந்த தேவேந்திர குல சொந்தங்கள் அனைவருக்கும், இந்த மாநாட்டினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற, நாளை இந்த நாட்டை தலைமையேற்று நடத்தி இருக்கின்ற என் உயிரினும் மேலான டாக்டர் ஐயா அவர்களை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இந்த மேடையிலே வீட்டிருக்கின்ற தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுடைய வருங்காலத்தினுடைய தேவேந்திர குல இளைஞர்களுடைய ஒப்பற்ற தலைவராக வரக்கூடிய ஒரே தலைவன் டாக்டர் சி ஆம் கிருஷ்ணசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்று, டாக்டர் அம்மா அவர்களையும் சகோதரி அவர்களையும் வருக வருக என வரவேற்று, உங்கள் அனைவருக்கும் டாக்டர் ஐயா அவர்கள் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்காக மட்டுமல்ல, எப்பொழுது மாநாடு போட்டாலும் போராட்டம் நடத்தினாலும், ஐயா நீங்கள் வாரந்தோறும் போராட்டம் நடத்துங்கள், மாதந்தோறும் போராட்டம் நடத்துங்கள், நீங்கள் எப்பொழுது அழைத்தாலும் லட்சக்கணக்களில் நாங்கள் சொந்த காசிலே செலவிலை செய்து உங்கள் முன்னால் கூடுவோம் என்று திரண்டிருக்கின்ற தேவேந்திர குல வீர போர்படை தளபதிகளே, உங்கள் அனைவருக்கும் நான் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்மளை எஸ்சி என்று அழைக்கக்கூடாது, நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, எங்களை ஒடுக்கப்பட்டவர்கள் என்று அழைக்காதீர்கள். தாழ்த்தப்பட்டவனும் ஒடுக்கப்பட்டவன் என்பவன் யார் என்று கேட்டால், எவன் தீண்டப்படாதவனோ அவன் தாழ்த்தப்பட்டவன். நான் எங்கேயும் தீண்டப்படவில்லை. தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலில் யாரெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலில் சேர்ந்தார்கள் என்றால், ஊரிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், கோயிலிலே நுழைய முடியாதவர்கள், பசுக்கறியை மாட்டுக்கறியை தின்பவர்கள் தான் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். இந்த பட்டியலிலே தேவேந்திர குல மக்கள் இல்லை. நாங்கள் பசுவை தெய்வமாக வணங்குகிறவர்கள். தமிழகத்திலே பெரும்பாலான கோயில்களிலே தேவேந்திர குல மக்களுக்கு முதல் மரியாதை இருக்கிறது. நீங்கள் எங்களை தலித்தின்றோ தாழ்த்தப்பட்டோர் என்று சொல்வதற்கு உங்களை நாங்கள் வன்மையாக இந்த மாநாட்டின் வாயிலாக கண்டிக்கின்றோம். அதன் போல இங்க எல்லாம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எதிர்த்து தாழ்த்தப்பட்டவர்கள் போராடுகிறார்கள். புதிய தமிழகத்தினுடைய தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் ஒரு குரல் கூட கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள். கடந்த 25 ஆண்டு காலமாக தென் தமிழகத்திலே வன்கொடுமை என்பது வார்த்தையே கிடையாது. அது வன்கொடுமை என்ற வார்த்தையை எதிர்த்து நின்று நேருக்கு நேராக அடித்து உதைத்து வெட்டி கொலை செய்து எவன் ஒருவன் தேவேந்திர குலத்தை தொட்டாலும் திரும்பி அடிப்பவன் தான் தேவேந்திர குலத்தான் என்பதை, எங்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் தேவையில்லை என்பதை டாக்டர் 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லிவிட்டார். இப்பொழுது எதிர்க்க நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும். எங்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் தேவையில்லை. தேவேந்திர குலத்தான் மீது வன்கொடுமை தடுப்பு வந்தால் திருப்பி அடிப்போம். அதுதான் தேவேந்திர குல வேளாளர்கள். எங்களே என்ன இப்படி சொல்லுகிறீர்கள்? வர்ணாசிரமத்திலே சில கொள்கைகளை சொல்லுகிறார்களே, அது போலதானே உங்களிலும் பட்டியலில் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்றார்கள். இங்கே வர்ணாசிரம கொள்கையும் கிடையாது, திராவிடம் சொல்கின்ற தலித் என்ற வார்த்தையும் கிடையாது. டாக்டர் ஐயாவுடைய வரலாற்றிலே ஆரியமும் கிடையாது, திராவிடமும் கிடையாது, ஒரே வரலாறு தேவேந்திர குல வரலாறு மட்டும்தான் என்பதை இங்க இருக்கிற தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன இந்த நாட்டிலே தேவேந்திர குல மக்களுக்கு தனி பங்கு வேண்டுமா? ஆம், வேண்டும். நாளை தென் தமிழகத்திலே தமிழ்நாட்டிலே தனியாக பிரித்து கேட்போம். தென் தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் ஐயா அவர்கள் உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, நாம் மிகப்பெரிய கடமையில் இருக்கின்றோம். இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய தேவேந்திர குல சொந்தங்கள், நாம் செய்ய வேண்டிய பணி பட்டியல் வெளியேற்றம் மட்டுமல்ல, நீங்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் நம்ம தெருக்களுக்களில் உள்ள கட்சிகளை ஒழிக்க வேண்டும். ஒரே கொடி 1999 தென் தமிழகத்தில் உள்ள கிராமங்களில் பறந்த சிவப்பு பச்சை கொடி மட்டும்தான் இனி பறக்க வேண்டும். தேவேந்திர குலாமங்களில் எந்த கொடியும் பறக்க வேண்டாம் என உறுதியோடு சென்று வருவோம். நாளை தமிழ்நாடு தென் தமிழ்நாடு ஆட்சி புதிய தமிழகம் ஆட்சி செய்யும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளி தமிழ் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலக தேவேந்திர குல வேளாளர் ஒருங்கிணைப்பு அடையாள மீட்பு மாநாட்டினுடைய மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர், கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் ஓடோடி வந்து குரல் கொடுக்கின்ற உத்தமர், தவறுகளை எல்லாம் தட்டி கேட்கின்ற தன்மான சிங்கம், ஏழைகளின் மானம் காத்த மாவீரன், தென்னிந்தியாவினுடைய நெல்சன் மண்டேலா, நாளைய தமிழகத்தின் தலையெழுத்தை நிர்ணயிக்கப் போகின்ற தன்மான தலைவன், மசக்கமுண்டன் புதூரிலே பிறந்த மாணிக்கம், தாமரையம்மாள் பெற்றெடுத்த
தவ புதல்வர் டாக்டர் ஐயா அவர்களே, மற்றும் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வருகை தந்துள்ள அனைத்து மாநில மாவட்ட ஒன்றிய நகர மற்றும் மகளிர் அணி தொழிலாளர் அணி அனைத்து தேவேந்திரகுல சொந்தங்களினுடைய உறவுகளுக்கும் புதிய தமிழகம் உறவுகளுக்கும் திருப்பூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாகவும் டாக்டர் ஐயா அவர்களின் சார்பாகவும் எனது முத்தான முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்ம எல்லாம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று எப்போதிலிருந்து நம்மளை அழைத்தார்கள் என்று சொன்னால் ஒரு சில ஒரு 60-70 ஆண்டுகளுக்குள்ளாக தான் நாமெல்லாம் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள். அதற்கு முன்பாக நமது வரலாறை எடுத்துக்கொண்டால் இந்த நாட்டிலே சேரனாய் சோழனாய் பாண்டியனாய் இந்த சமூகத்தை ஆட்சி செய்த சமுதாயம் நம் சமுதாயம். ஏறும் போரும் நம் குல தொழில். வேற எந்த சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கும் இந்த வரலாறு தமிழகத்திலே கிடையாது. இன்னைக்கெல்லாம் நம்ம பாட்டன்லாம் முப்பாட்டன்லாம் கொடுத்து கொடுத்து ஓய்ந்த பரம்பரை, அடுத்தவர்களுக்கு வாரி வாரி வழங்கிய பரம்பரை, யானை கட்டி போரடித்த பரம்பரை. அப்படிப்பட்ட பரம்பரையிலே வந்த நம்ம எல்லாம் ஒரு சில வந்தேரிகள். இந்த தமிழகத்திலே இருக்கின்ற பூர்வ குடிகள் அல்ல, வந்தேரிகள் எல்லாம் நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் அடிமைப்படுத்தி நம்மளை ஒரு அடிமைகளாக ஆக்கிவிட்டார்கள். இந்த அடிமை வழங்க அறுத்தறிய புறப்பட்ட ஒரு தலைவர் தான் டாக்டர் ஐயா அவர்கள். இறைவன் எனக்கு இறைவனாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய மொழி தெரிய வேண்டும். எனக்கு தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய வழி தெரிய வேண்டும். என்னை அடித்தால் உங்களுக்கு வலிக்க வேண்டும், உங்களை அடித்தால் எனக்கு வலிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது இரத்த உறவு. ஆகவேதான் 1995 கொடியன்குளம் அடிக்கப்பட்ட போது கோவையிலே இருந்த என் தலைவனுக்கு வலித்தது. மத்திய மாநில அரசுகளை போராட நைட்டு 11 மணி, நான் அப்ப தலைவர் ஐயா அவர்களோடு இருக்கேன், 11 மணிக்கு வந்தாரு. மத்திய மாநில அரசுகளோட போராடினாரு, முடியல. உச்ச நீதிமன்றம் வரை சென்று அந்த மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுத்த உரிமை மீட்பு போராளி டாக்டர் ஐயா. வேற எவனுக்காவது இந்த தமிழ்நாட்டில் இந்த வரலாறு இருக்கா? அதே போல இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும், ஒரு அரசாங்கத்தில் ஒரு டீச்சரோ வாத்தியாரோ இருந்தால் கூட நான் இந்த சமுதாயம்னு சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஏழ்மை நிலையில் இருந்து கஷ்டப்பட்டு மருத்துவத்தில் படித்து அது எம்பிபிஎஸ் எல்லாம் எம்டி. இன்னைக்கெல்லாம் கோயம்புத்தூர் பற்றி உங்களுக்கு தெரியும், இருக்கிற தமிழ்நாட்டிலே அதிக வருமானம் உள்ள மருத்துவமனைகள் இருக்கிறது கோயம்புத்தூரில். அவர் மட்டும் சுயநலவாதியாக இருந்திருந்தா இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற மிகப்பெரிய மருத்துவமனையில் சங்கீதா மருத்துவமனை தான் முதன்மையான மருத்துவமனையாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி நினைக்கவில்லை. இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் தான் என்னுடைய முன்னேற்றம். இந்த சமுதாய மக்களுடைய விடுதல் தான் என்னுடைய விடியல். இந்த சமுதாய மக்களுடைய வெற்றி தான் என்னுடைய வெற்றி என்று நினைத்ததனால்தான் ஆரம்பத்தில் எடுத்தோன்ன புதிய தமிழகம் ஒரு அமைப்பை தொடங்கிடல. தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு என்கின்ற அமைப்பை தொடங்கி உட்டுமலையிலே முதல் பேரணி என் பொதுக்கூட்டத்தை நடத்தினார். அந்த பேரணி பொதுக்கூட்டத்தில் நான் தான் சின்ன பையன், 21 வயசு எனக்கு. போவன் கிராம கிராமமா சேரனாய் சோழனாய் பாண்டியனாய் இச்சமூகத்தை ஆண்டவர்கள் மீண்டும் புதிதாக சரிதத்தை எழுதும் சரித்தர் கூட்டம் இது. வரலாறு காணாத இந்த வலிமிக்க பேரணியில் கலந்து கொள்ள தேவேந்திர குலத்தானே காட்டாறு வெள்ளமாய் கரை புரண்டு வா. உன் வாழ்க்கை விசாலமானது, உன் வாழ்க்கை வித்தியாசமானது. அந்த விசாலமான வாழ்க்கை மலர்ந்திட, அந்த வித்தியாசமான வாழ்க்கை அமைந்திட, ஒரு வாழும் மனிதனுக்கல்ல ஒரு வீழ்ந்து போன சமூகத்துக்கு மருத்துவம் காண வந்த மருத்துவ மேதை டாக்டர் கே கிருஷ்ணசாமி ஐயா அழைக்கிறார்னு வீதி வீதியாக தெரு தெருவாக பிரச்சாரம் செய்தவன் நான். அதுக்கு அடுத்தது நாமக்கல் மாநாடு, அங்க போய் ஒரு கிராமத்தில் நான் பிரச்சாரத்துக்கு போனேன். ஊர் தெரியாது எனக்கு, நான் உடுமலை தாண்டி எங்கேயும் போனது கிடையாது. போய் ஒரு வகை இப்படித்தான் இதே மாதிரி பேசின ஒருத்தன் வந்தான், ஏய் நிறுத்து, எங்களுக்கு டாக்டரையும் தெரியாது வக்கீலையும் தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அண்ணாச்சி தானா. நான் சொன்னேன் எங்களுக்கு எனக்கு டாக்டர்த்தை வந்து வேற யாரையும் தெரியாது. அப்படித்தான் சொல்றேன் உண்மை, நான் வரமாட்டேன் மாநாட்டுக்கு, எங்க இங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. நான் அப்படித்தான் பண்ணுவேன். டாக்டர் ஐயா வந்திருந்தாரு,
எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நாமக்கல்ல ஹோட்டல் தேவி அண்ணாமுடன் இன்டர்நேஷனல் தங்கியிருக்காரு. என்னை கூப்பிட்டு கேட்டாரு, ஒரு 5000 பேர் வருவாங்களே இந்த பேரணி பொதுக்கூட்டத்துக்குன்னு. ஐயா எல்லா ஊர்லயும் 5 லாரி 6 லாரி, நாமக்கல்னாவே லாரி தான் ஃபேமஸ். ஐயா 5 லாரி 10 லாரி வரணும்னு சொல்லியிருக்காங்க. நான் குறைந்தபட்சம் ஒரு 10,000 பேர் எதிர்பார்க்குறேன்னு. குறைந்தபட்சம் ஒரு 15,000 பேர் வந்து அந்த பேரணி பொதுக்கூட்டத்தை சிறப்பித்து தந்தார்கள். எதனால வந்தாங்க? எதனால வந்தாங்க? இந்த சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தலைவன் டாக்டர்ங்கிறத எல்லாம் உணர்ந்துட்டாங்க. ஆகவே அது மட்டுமல்ல, டாக்டர் ஐயாவுடைய வரலாறு வேற யாருக்கும் கிடையாது. 96 சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் வெள்ளை அறிக்கை வெளியிட செய்த தலைவன் டாக்டர் ஐயா தான். அதே போல தியாகி இம்மானுவேல் சேகரனோட நினைவு நாள் இவ்வளவு பிரமாணமா நடந்துட்டுச்சா? இன்னைக்கு உலகமே திரும்பி பாய்க்க வைத்த தலைவன் டாக்டர் ஐயா தான். அதே போல வீரன் சுந்தரலிங்கனாருக்கு கவர்ணகுடியில 1 கோடி ரூபாயில மலமண்டபம் கட்டிய பெருமை டாக்டர் ஐயாவுக்கு இருந்தது. அதே போல வீரன் சுந்தரலிங்கனார் அவர்களுக்கும் மணிமண்டபம் கட்டுவார். அதே போல மிக விரைவில் தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணையும் நம்ம எல்லாம் எஸ்சி பட்டியலில் இருந்து நீக்கிவிட்டு எம்பிசி பட்டியலில் நம்மளை நிச்சயமாக டாக்டர் ஐயாவெல்லாம் அமர்த்துவார் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.